ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 1 இயர் பேபிக்கு ஒரு ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ரிமைனிங் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிளாத் வச்சு தான் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது நீங்கள் வந்து உங்ககிட்ட சாரீஸ் இருக்குது, இல்லை நீங்கள் உங்களோட மெமரியாக வச்சுருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து உங்கள் பேபிக்கு வந்து நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த சில்க் காட்டன் வந்து எடுத்திருக்கேன். இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சில்க் பேஸில் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சில்க் காட்டன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் க்ரீன் இது வைக்கிறப்ப கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு ஒரே பெரிய ஃபேப்ரிக்காக இல்லை, இந்த மாதிரி பிட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோதான் இதோட அகலமே. ஸோ ஆனால் லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு டபுளாகவே போட்டு காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு லென்த்து வந்து இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து ஒரு லேயர் ஃப்ராக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லேயர்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் வச்சு உங்களுக்கு தனித்தனி லேயர்ஸாக இல்லாமல் கண்டினியூஸாக ஒரே ஃப்ராக் மாதிரி இருக்கும், பட் குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வந்து நம்ம அதுலேயே வந்து வைக்கிற மாதிரி நான் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்லீவ் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம், மெயின் கிளாத் வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணலாம். இப்போ நம்ம டாப்புக்கு வந்து பாடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த மெட்டீரியல் இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 இயர்ஸ் வரைக்குமே நம்ம அது வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ஒரு 1 இயர் பேபி போடுறதுக்கான மெஷர்மெண்ட்டில் நான் வந்து கட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை வந்து கீழே ஈவன் பண்ணுறதுக்காக எப்பவும் போடுற மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பாடிஸோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 வரும். ஸோ நான் அது கூட வந்து ஒரு 1 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன், 8.5 வந்து நான் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கோட வித்து, அதாவது ஷோல்டரும் சேர்த்து உங்களுக்கு இதில் இன்க்ளூடட், அதனால் நம்ம வந்து இதுக்கு ஒரு 4 இன்ச் வச்சுக்கலாம். அண்ட் நெக்கோட வித்து வந்து ஒரு 1.75 வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ம் ஹோல், நம்ம இங்கே ஷோல்டருக்கு என்ன வச்சுருக்கோமோ அது கூட ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 + ஒரு 1 இன்ச் நான் வந்து வைக்கிறேன். கீழே வந்து வெயிஸ்ட்கிட்ட ஒரு 1/2 இன்ச் ரெடியூஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் அந்த 1/2 இன்ச் வச்சுட்டு கூட டக் மாதிரி பிடிக்கிறதுனா கூட நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு தான். புதுசாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லாமல் இந்த இடத்துல 1/2 இன்ச் வரணும், அதை கரெக்ட் பண்ணி இந்த இடத்துல கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் நெக் லென்த்து. நான் வந்து உங்களுக்கு இதை ஃபைனலாக கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போது பாடிஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுவே நீங்கள் உங்கள் பேபிக்கு வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டு வந்து எடுத்தே நீங்கள் வந்து கட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பாடிஸ் வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப இறங்கிடக்கூடாது. நமக்கு க்ளோஸாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும், பட் ரொம்ப இறங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட லுக்கே போயிடும். அதனால் எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் நெக் வந்து மார்க் பண்ணும்போது
அதில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல் லென்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே 1/2 இன்ச் போக நம்மளுக்கு வந்து ஒரு 2.5 அந்த மாதிரி தான் கிடைக்கும். பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தைச்சு முடிக்கும் போது நம்மளுக்கு 2 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிட்டு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நம்ம இஷ்டம்தான், என்ன நெக்கு வேணுமோ அது வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு அப்படின்னா நெக்கு நம்ம வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து போடலாம். பட் ரொம்ப குட்டி குழந்தை அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு ஒரு ரவுண்ட் நெக்கு இந்த மாதிரி நம்ம போடும்போது அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நெக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வேறு பேட்டர்ன்ஸ் எல்லாம் நெக்குக்கு யூஸ் பண்ணோன்னா அவங்க பேபிஸ்க்குங்கிறப்போ உங்களுக்கு அதோட லுக் வந்து பெருசாக இருக்காது. அதனால் நம்ம போட்டாலும் தெரியாது, அதுதான் உண்மை. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நார்மல் ரவுண்ட் நெக்கே வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரண்ட்டில் நம்ம எதாவது பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது பேட்ச் ஒர்க்ஸ் மாதிரி அது யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு இந்த டிசைன் நெக்கு பேட்டர்ன்லாம் கொடுக்கறது வந்து வேண்டாம். இப்போ நம்ம வந்து ஒரு டைமண்ட் நெக்கோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் இந்த ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வ் கர்வாக வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கும்போது அது வந்து அவ்வளோ லுக்காக எடுத்து காட்டாது. அதாவது குழந்தைங்களோட ட்ரெஸ் நம்ம போட்டு தூக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் ரொம்ப இதாகும். ஓரளவுக்கு நடக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்கு வந்து நீங்கள் என்ன பேட்டர்ன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாடிஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பாட்டமுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்கோ அதோட பாடிஸை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு பேபியோட ஷோல்டர் டு நீ அது மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும். ஃபுல் லென்த்துக்கு போடுறத விட நம்ம இதை வந்து 3/4 லென்த்துக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபுல் லென்த்து இந்த 3 லென்த்தில் தான் நம்ம வந்து ட்ரெஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து நீ லென்த் வைக்கிறீங்களா இல்லை 3/4 இல்லை ஃபுல் லென்த்தா அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 18 இன்ச்சஸ் வந்து நான் ஃபுல் லென்த் எடுத்திருக்கேன். அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாட்டமுக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பாடிஸை வந்து கட் பண்ணிக்கலாம். சேம் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை வந்து இது மேலே வச்சுட்டு ஈவன் பண்ணி வெட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பாடிஸ் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் தான். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த் வந்து கம்மியாக எடுக்கணும். இப்போ இதில் வந்து டபுளாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த பாடிஸ் வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 4-5 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸுக்காக நம்ம வந்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து லேயர் லேயராக போக போகிறதுனால நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்ம இந்த ப்ளீட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா குட்டி குட்டி ப்ளீட்ஸாக தான் கொடுக்கணும். ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டோம் ரொம்ப ஃப்ளேர் அதிகமாயிரும், அது நம்ம போடக்கூடிய பேட்டர்னே வந்து மாறி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்,
இதை விட ஒரு 5 inches மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். 4 inch ப்ளீட்டுக்கு போயிடும். 1 inch வந்து நம்மளுக்கு சைடில் 1 inch வந்து போகாது, ஒரு 3/4 inch அப்படியே 1/2 inch வரைக்கும் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக சேர்த்து நம்ம இங்கே வந்து 4 inch வந்து நம்ம விட்டுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை விட அடுத்தது வைக்கும்போது அதில் ஒரு 5 inches எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வச்சு கட் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 போட்டிருக்கேன். எதனாலனா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு பீஸ் வேணும், பேக்குக்கு வந்து ஒரு பீஸ் வேணும். அதனால நான் இப்போ வந்து இதில் 2 போட்டிருக்கேன். நீங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கனால நான் ஈவன் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த நமக்கு இந்த பாடிஸ் வந்து தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை விட ஒரு 5 inch எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம அடுத்த லேயர் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இதை விட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 inch வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம லென்த்து வந்து பார்த்துட்டு இந்த பிளெயினாக இருக்கக்கூடிய மெட்டீரியலை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மீதி வந்து இவ்வளோ தான் இந்த பீஸ் இருக்குது. ஸோ இதையும் எடுத்து வைங்க, நமக்கு டாப்பில் வந்து சின்னதாக ஏதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம 18 inches தான் வச்சுருக்கோம். அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம இதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இதோட லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இதில் வந்து 9 inches இருக்குது. நமக்கு இதில் வந்து ஒரு 1 inch அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டம் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அடிப்போம், அண்ட் மேலே வந்து ஒரு 1/2 inch, கீழே ஒரு 1/2 inch இதில் ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம அதனால் 1 inch மட்டும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம மீதி ஹைட்டுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த கரை பீஸை மட்டும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிடலாம். உங்ககிட்ட என்ன துணி நீங்கள் வந்து இப்போ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு எப்படி இந்த மெட்டீரியல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கூட இந்த சைடு அளவெல்லாம் சேம் தான். ஏர் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். உங்களோட பாட்டமோட ஹைட்டு டிவைட் பை எத்தனை லேயர், நீங்கள் வந்து ஒரு 3 layers போடுறீங்களா இல்லை ஒரு 2 layers 5 layers 4 layersங்கிறத பொறுத்து டோட்டல் லென்த்து டிவைட் பை அத்தனை லேயர்ஸோட டிவைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு 1 inch வச்சுக்கோங்க. லாஸ்ட் பீஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1.5 inches வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் ஃபோல்டு பண்ணி கீழே பாட்டம் வந்து தைக்கணும், மேலே ஒரு 1/2 inch ஜாயிண்ட்டுக்கு போயிடும். ஸோ 1.5 inches டோட்டலாக தேவை. மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் இதை வந்து 1 inch வந்து நீங்கள் விட்டிங்கனாலே போதும். இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டோட்டலாக இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அடுத்தது நமக்கு இந்த மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இந்த மெட்டீரியல் ஒரு 1/2 inch வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிடும். நம்ம இங்கே ஃபோல்டிங்க்காக இங்கே ஃபோல்டிங் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதோட லென்த் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட கட்டிங் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மேபி நான் இந்த வீடியோ போட்டு நெக்ஸ்ட் டேவே நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டுருவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கிளாத்தையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம டாப்பில் என்ன பேட்ச் ஒர்க் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.